ஹை கைஸ் சென்னைக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் சென்னையோடைய சிதம்பரம் ஸ்டேடியத்தில் மிக முக்கியமான மேட்சாக நடக்க போது இந்த மேட்ச் தான் சென்னையுடைய பிளே ஆஃப் கனவை கனவாக்குமா நினைவாக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படி ஒரு மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உச்சம் தொடும் ஏன்னா கடைசியாக விளையாண்ட ரெண்டு மேட்ச்சுமே நம்ம சொந்த மண்ணை விட்டு வெளிமண்ணில் விளாண்டோம் அந்த வெளிமண்ணில் விளையாண்ட ரெண்டு மேட்ச்லேயுமே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னி போனாங்க அப்படி இருக்கிற நிலைமையில இப்போ மீண்டும் அவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக சென்னை மண்ணில் மீண்டும் நம்ம சென்னை வீரர்கள் ப்ளே பண்ண போறாங்க இந்த மேட்ச்சில் உச்சத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவை சென்னை பீட் பண்ணுமா அந்த நிலைமையில இன்னைக்கு ஜோதிட சிறுவன் கணிச்சு மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி தகவல் தான் பகிர்ந்திருக்காரு இந்த வகையில் ஜோதிட சிறுவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ருத்ராஸ் கேட்க அதோட ஸ்டே செய்யர் ஸோ ரெண்டு பேருடைய கேப்டன்ஷிப் பதவி எப்படி இருக்க போது ரெண்டு பேருடைய ராசி பலன் என்னவா இருக்கும் இவங்களுடைய ராசி பலனில் என்ன கலர் அவங்களுக்கு பிடிச்ச நிறமா அமையும் அது யாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்ன நடக்க போகுது வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம துல்லியமாக கணிச்ச நிறைய ரிப்போர்ட்கள் எல்லாமே கரெக்டான ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு அந்த வகையில் நீங்க பார்க்காதவங்க அந்த வீடியோல பாருங்க ஸோ இந்த அடிப்படையில் இன்னைக்கு ஜோதிர் சிறுவன் என்ன சொல்றாரு யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியா இல்லை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியா ஸோ ரெண்டு பேருடைய ராசி பலனை வச்சு அவருக்கு கணிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா ரெண்டு பேருடைய ராசி பலன் வைத்து நாளைக்கு நடக்க மேட்ச் அதாவது நாளைக்கு தேதி எட்டு இந்த எட்டாம் தேதி அப்படிங்கிறது ருத்ராஜ் கேக்வாத்துக்கு ஓரளவுக்கு பிடித்த நம்பராக இருக்குது அதனால் அவருக்கு கொஞ்சம் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் பிடித்த நிறங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு அதிகமான வாய்ப்புகள் அமைதான் ஏன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த எட்டாம் தேதி அப்படிங்கிறது ரெண்டு பேருடைய ராசி பலனில் பிடிச்ச நிறமா பிங்க் நிறம் தான் அமைஞ்சிருக்கு அது கொல்கத்தாவுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நிறமா அமைஞ்சிருக்கு அதோட நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோடைய ஒட்டுமொத்த ராசி பலன் கொல்கத்தா உடைய ஒட்டுமொத்த ராசி பலன் வைத்து பார்க்கும்போது சொந்த மண்ணில் எளியா இருந்தாலும் புடியா செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க அது சொந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் உகந்தது அந்த அடிப்படையில் சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய ருத்தாச்சு கேக்வாத்துக்கு நாளைக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும் ஆனால் நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகும் இல்லையா அதாவது இந்த மேட்ச் ஆனது ஏழரை மணிக்கு ஆரம்பிக்கலாம் ஆனால் இந்த ஏழரை மணிக்கு ஆரம்பிக்கிற முதல் மேட்சில் யார் முதல்ல பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மண்ணுடைய ராசிப்படி அதிகமான அளவுக்கு சக்தி வந்து சேருமா அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ராசி பலனை ஒட்டுமொத்தமாக பிளே ஆஃபை செலெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிடிச்ச நிறங்கள் அப்படிங்கிறது கொல்கத்தாவுக்கு இருக்குது பிடிச்ச நிறம் பிடிச்ச எண் அப்படிங்கிறது உத்தாசிக்க பார்த்து அமைஞ்சிருக்கு ஸோ சொந்த மண் அப்படிங்கிறது சென்னைக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த எல்லாருடைய ராசி பலன் கணிப்பில் உச்சம் பெற்றிருக்கிறது யார் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கொல்கத்தா தாங்க அதாவது கொல்கத்தா அதிகபட்சம் ஜெயிக்கிறதுக்கு ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கான் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிக்கிறதுக்கு வெறும் நாற்பத்திரெண்டு பர்சன்ட் மட்டுமே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ இதுக்கு என்ன தான் முடிவு அப்போ கொல்கத்தா தான் ஜெயிக்குமா சென்னை தோற்று போகுமா அப்படின்னு நீ கேட்கலாம் ஜோதிட சிறுவன் என்ன கணிச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னா பிளேயிங் லெவலில் சின்ன மாற்றத்தை ருத்ராஜிக்க பார்த்து கொண்டு வரப்போது தான் சொல்லியிருக்காரு அப்படி ஒருவா பிளேயிங் லெவலில் மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சென்னை முதல்ல கண்டிப்பாக பேட்டுங்க சூஸ் பண்ணணும் அப்படி பேட்டுங்க சூஸ் பண்ணி பவர் பிளேல அதிகபட்சம் இருந்து ஒரு அறுபது ரன்னுக்குள்ளே அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஜெயிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்காம் அப்படி நான் சொன்ன மாதிரி அவர் முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணாமல் பவுலிங் சூஸ் பண்ணாலும் சரி இல்லை அவங்க பவர் பிளேயில் ஒரு நாற்பது ரன்னிலேருந்து அறுபது ரன்னுக்குள்ளே அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீழ்வதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி கணிப்பை தான் ஜோதிர் சிறுவன் சொல்லியிருக்காரு இதனால பே ஆஃப் கதவு அப்படிங்கிறது நாம உள்ள போகிறதுக்கு முன்னாடியே மூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை என்ன இதை கீழ மறக்காம கமல்சியல்ல பத்தி பண்ணுங்க